ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவா. இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக குறிப்பு பகுதியில் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான கோலங்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த கோலத்துடைய தனி சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அதாவதுங்க, மகாலட்சுமி எந்தெந்த இடங்களில் நீங்காமல் நிலைத்திருப்பாள் என்பதற்கு புராணங்கள் முதலில் சொல்வது, எந்த வீட்டின் வாசல் தூய்மையாக கோலமிட்டு இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு திருமகள் தேடி சென்று அருள்வாள் என்பது தான் ஐதீகம். பார்கவியின் பார்வைப்படும் இடங்களில் சர்வமங்கலமும் சேரும் என்பது நிச்சயம். ஆகையால் திருமகளின் அருளை பெற தினந்தோறும் வீட்டு வாசலை அலங்கரிப்போம். அதாவதுங்க, நாம் காலையில் எழுந்ததும் முதல்ல நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன, இந்த தலைமுறையினர் வீட்டு வாசலை நாம் சாணம் தெளித்து தண்ணி தெளித்து வாசலை பெருக்கி கோலமிடுவதுங்கிறது நம்ம அம்மாக்களோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலத்தில் அதுலேயும் இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களில் சுத்தமாக அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறோம், அதில் எந்த பலனுமே கிடையாதுங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இது நடைமுறையில் இருக்குது. இதை நாமளும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம், சரிங்களா? அதனால் தினந்தோறும் காலையில் எழுந்து நாம் கட்டாயம் வாசலை சுத்தம் செய்து கோலம் போடணும். கோலம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி காவியாவது வைக்கணும், சரிங்களா? இந்த காவிக்கு மகாலட்சுமியார் அடிமை அப்படின்னே சொல்லலாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு கோலமிட்டு நடுவில் காவி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்மளை தேடி வந்து நம்ம கூப்பிடவே வேண்டாம், அவங்களே வந்துடுவாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, நாம் செய்யக்கூடிய முதல் தானமும் கூட இதுதாங்க. ஏன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கு இல்லையா, எறும்பு, இந்த புழு, பூச்சிகள், இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு அந்த கோல மாவில் தான் சாப்பிட்றாங்க. அதாவது நான் கோல மாவை சொல்லலை, கோலம், அதாவது கோலம் அரிசி மாவால் போடக்கூடிய கோலம் தாங்க. அதனால் நாம் தினந்தோறும் காலையில் முன்னெல்லாம் காலை மாலை இரண்டு வேளையும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? அதனால் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக அரிசி மாவால் கோலம் போடுங்க. அதை நமக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும், நாம் செய்யக்கூடிய தானத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? அரிசி மாவால் கோலம் போடுங்க, சரிங்க? இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.